ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லாஹ்வின் அல்லடியார்களே இன்னைக்கு நம்ம தமிழ் தஜ்வீத் சேனல்ல சூரத்துல் யாசின்ல இருந்து ஆயத் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம தஜ்வீதோட ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆயத் நம்பர் இருபத்தி ஒன்னு இந்த ஆயத்தில் முதல்ல வெறும் அலிஃப் மட்டும்தான் இருக்குது இத்தபியன்னு தான் நம்ம நிறைய பேர் ஓதுவோம் அது வந்து சாதாரணமாக யாசின்னு ஓதும் அது நம்மளுக்கு வந்துடும் ஏன் இத்தபியோன்னு ஓதுறோம்னா அந்த ஹரக்கத்தே இல்லாத அந்த அலிஃப்க்கு வந்து ஹம்சத்துல் வசல்னு சொல்லுவாங்க அந்த அலிஃப் மேலே என்ன ஹரக்கத் போடணும் அப்படின்றது வந்து அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு அந்த அலிஃப் மேலே என்ன ஹரக்கத் போடணும் அப்படின்றது அந்த வார்த்தையுடைய மூணாவது லெட்டரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மூணாவது லெட்டர்ல வந்து ஜேர் இல்லைனா ஜபர் ஹர்கத் வந்துச்சுன்னா ஹம்சத்துல் வசூல் அதாவது முதல்ல இருக்க அந்த அலிஃப்க்கு வந்து ஜேர் ஹரக்கத் வரும் மூணாவது லெட்டரில் வந்து பேஷ் ஹரக்கத் இருந்துச்சுன்னா அந்த ஹம்சத்துல் வசல் அலிஃப்க்கு வந்து பேஷ் ஹரக்கத் வரும் இப்போ இந்த இத்தபியோன்ற வார்த்தையில மூணாவது லெட்டர்ல பாக்கு ஜேர் இருக்கு அப்போ அந்த முதல்ல ஆரம்பிக்கிற அலிஃப்க்கு வந்து நம்ம ஜேர் ஹரக்கத் போட்டு இத்தபியோன்னு நம்ம ஓதணும் இருக்கிறதாவது கல்கலாவுடைய எழுத்து அது நம்ம நல்லா அசைச்சு அஜு அஜ் அந்த இடத்துல நம்ம குன்னா செய்யணும் தன்வின் அப்புறம் வாவ் இருக்கு நம்ம குன்னா செஞ்சு ஓதணும் அஜ் வஹும் வந்து மீம் சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி மீம் இருக்கு அங்கேயும் நம்ம நல்லா குண்ணா செஞ்சு ஓதணும் அஜு ரோ வஹும் இத்தபூ மல்ல எஸ் அழுக்கும் அஜு ரோ வஹும் தூன் இருபத்தி இரண்டாவது ஆயத் வமாலியல வமாலியல அந்த லாமில் சின்ன மது இருக்கு அப்போ அந்த லாமனை மூணுல இருந்து நாலு அழிஃபருக்கு நம்ம நல்லா நீட்டி ஊதணும் வமாலியல அபுதுல்லதி ஃபத்தரணி இந்த இடத்துல தா வந்து நம்ம கரெக்டாக ஓதணும் ஃபத்தரணின்னு நிறைய பேர் ஓதுவாங்க ஃபத்தா அந்த தா ராவும் வல்லினமாக வரணும் ஃபத்தரணி வ இலை ஹி துர் ஜூன் அபுதுல்லதி ஃபத்தரணி வ இலை ஹி துர் ஜூன் இருபத்தி மூணாவது ஆயத் أأتخذ من دونه آلهة يردني إن الرحمن يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم தூணி ஹீ இந்த இடத்துல இங்கே நூனே சாக்கினுக்கு அப்புறம் தால் இருக்குது ரெட் கலரில் போட்டிருக்காங்க அந்த இடத்துல நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் மின் தூனி ஹீலையும் வந்து சின்ன மது இருக்குது அதை மூணுலேருந்து நாலு அழிஃப் வரைக்கும் நம்ம நல்லா நீட்டி ஊதணும் மிய தூனி ஹி ஆலி இந்த ஈ யுருதினு ராஹ்மேன் இந்த ஈ யுருதினு ரஹ்மேன்லேயும் நுனையை சாக்கினதுக்கப்புறம் யாருக்கு அங்கே நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் அப்புறம் அந்த தால் மேலே சுக்குன் இருக்குது பச்சை கலரில் இருக்கு இல்லையா அது வந்து கல்கலாவுடைய எழுத்து அதை நல்லா நம்ம அசைச்சு ஊதணும் ஈ யுருதினு ராஹ் மனு பேதொர்ரில்லா தோனி அன் நீ இந்த அண்ணிலேயும் நூன் மேலே ஷத் இருக்குது அப்போ நம்ம அந்த இடத்துலையும் நம்ம குண்ணா செஞ்சு ஓதணும் அந் நீ ஷை ஊ இந்த இடத்துலையும் நல்லா குண்ணா செஞ்சு ஓதணும் தன்வினுக்கு அப்புறம் வாவ் இருக்குது ஷை ஊ வலயும் கெய்ஸூன் இந்த யூ கெஸூன்லேயும் நூனே சாக்கினுக்கு அப்புறம் காஃப் இருக்கு குண்ணா செஞ்சு ஊதணும் أتخذ من دونه آلهة إن يردني, يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم

இந்த இடத்துல நூன் மேலே ஷத்து இருக்குது அது மேலே சின்ன மதம் இருக்குது அப்போது நம்ம குன்னாக செஞ்சு மூணுலேருந்து நாலு அழிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஓதணும் இந் நீம் இந்த இடத்துலையும் அப்புறம் மீம் இருக்குது நல்லா குண்ணா செஞ்சு ஓதணும் பலாலிம் இந்த வந்து நல்ல கவனமாக ஓதணும் ஏன்னா ரெண்டுத்துக்கும் உச்சரிப்பில் வித்தியாசம் இருக்கணும் பலாலிம்

இருபத்தி அஞ்சாவது ஆயத் இந்நீ இங்கேயும் நூண் மேல ஷத் இருக்கு அதுக்கு மேல சின்ன மது இருக்கு அப்போ குன்னா செஞ்சு மூணுலேருந்து இருந்து நாலு வரைக்கும் நல்லா நீட்டி

அலமதுல்லா அல்லாவின் நல்லடியார்களே இந்த சூரா யாசின் ஆயிரத்து இருபத்தி இருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் அலமதுல்லா நம்ம தஜ்வீதோட ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்தோம் தெரியாத புதிய தஜ்வீத் சட்டங்களையும் அலமதுல்லா நம்ம இன்னைக்கு வகுப்பில் கற்றுக்கிட்டோம் நீங்களும் வீட்டில் வந்து இந்த அஞ்சு ஆயிரத்துக்களோடு சேர்த்து சூரத்துல் யாசினில் ஆயிரத்து ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் இன்ஷால்லா ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுங்க பாடம் சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி ஒபரகாத்து